இப்ப சப்பாத்திக்கு மேட்சான வெஜ் கறி எப்படி செய்யணும் பார்க்கலாமா? கடாய் வச்சுக்கோங்க, 2 கப் தண்ணி சேர்த்தலாம். அந்த தண்ணிலே 100 கிராம் கேரட் சேர்த்துக்கலாமா? இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 100 கிராம் பீன்ஸ் பொடியை நறுக்கிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம்மா, இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுருக்குங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே லைட்டாக கொஞ்சம் உப்பு. இப்போ காயெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காயெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். காய் வந்து ரொம்ப வேகக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். தண்ணி வடிகட்டி வச்சுருங்க. இப்போ பேன் வச்சிங்கம்மா. நான் வந்து ஒரு 15 பீஸ் முந்திரி எடுத்துருக்கேன், இது சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து லைட்டாக சூடு ஏற்றிக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் எள்ளு. தீ வந்து குறைச்சி வச்சுருங்கம்மா, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, டக்குன்னு கருகிடும் எள்ளு சேர்த்தோடனே. இப்போ வந்து இது ஒரு பொன் நிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப செவ்ரை வறுக்காதீங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாமா? இப்போ மிக்ஸி ஜார் வச்சுங்கம்மா. நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரியும் எள்ளும் இது சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிடணும். நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாய் வச்சுங்கம்மா. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா. வெங்காயம் வந்து இந்த டிஷ்ஷுக்கு நல்லா வதங்கணும். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து அரைச்சி செய்தமா கிரேவியாக வருமா, அதனால தான் நான் வந்து அரைச்சி செய்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், தக்காளி பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். அடுப்பு தீயை குறைச்சிடுங்க. அடுப்பு தீயை குறைச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இது வந்து காரம் இருக்காதுமா, கம்மியாக தான் இருக்கும் காரம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு, உப்பு காரம் பார்த்து போட்டுங்கம்மா. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் வடிகட்டி வச்சுருக்கேன், தண்ணியெலாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. வெஜிடபிள்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு வந்து அந்த கிரேவிலாம் வெஜிடபிள்ஸ் கூட நல்லா இறங்கணும், அதனால் அந்த நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கம்மா, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து 1/2 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்து மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்குங்க, வேஸ்ட் ஆகாதீங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கூட லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கம்மா, தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம ஏற்கனவே வேக வச்ச காய் தான், அதனால் லைட்டாக கொதிச்சாலே போதும். இப்போது 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இறக்குற டைமில் கொத்தமல்லி, அவ்வளோதாம்மா. நல்ல டேஸ்டான வெஜ் கறி ரெடி. அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.